ஒரு குடும்பத்தில் தாய், தகப்பன் மற்றும் இரண்டு பெண் பிள்ளைகள் வசித்து வந்தனர். மூத்த பெண்ணின் பெயர் குட்டி. அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமுள்ளதாய் இருந்தது. தகப்பன் மதுவுக்கு அடிமையாகி தன்னுடைய குடும்பத்திற்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க இயலாதவனாக இருந்தான். தாய் வீட்டு வேலை செய்துதான் குட்டியையும் அவளுடைய இளைய சகோதரியையும் வளர்த்து வந்தாள். வீட்டில் உள்ளவைகளையெல்லாம் விற்று கடைசியில் தாய் சம்பாதித்து கொண்டு வரும் பணத்திலிருந்தும் தகப்பன் தன்னுடைய குடிக்காக உபயோகிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் மதுவின் போதையில் ஒரு லாரியில் அடிபட்டு மரித்தான். தன்னுடைய கணவனின் மரணச் செய்தியை கேட்ட தாய் மயங்கி விழுந்தாள். மயக்கம் தெளிந்து எழுந்தபோது வேறொரு உலகில் ஒரு மனநோயாளியாக எழுந்தாள். மனநிலை சரியில்லாத தாய், விவரமில்லாத சிறிய தங்கை, இவர்களை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றாள் குட்டி. சில வருடங்களுக்கு பின் தாயும் மரித்து போனாள். வாழ்க்கையில் அந்த இரண்டு சகோதரிகளும் தனியே விடப்பட்டனர். குட்டி தன்னுடைய சகோதரியை நெஞ்சோடு கட்டிப்பிடித்து எல்லா எதிர்ப்புகளையும் கடந்து வாழ வேண்டும் என்று தீர்மானித்தாள். மதுப்பழக்கம் சரீரத்திற்கு மட்டுமல்ல குடும்பத்திற்கும் தீமை விளைவிக்கக்கூடியது. மதுவினால் சீரழிந்த ஒரு குடும்பத்தைத்தான் இங்கே நாம் பார்த்தோம். மது இங்கே பாக்கி வைத்தது அநாதைகளைத்தான், நஷ்டப்படுத்தியது இந்த இளம் பிஞ்சிகளின் சந்தோஷத்தைத்தான். அதோடு அவர்கள் வாழ்க்கையையும் அழித்துவிட்டது. மது ஒருபோதும் குடும்பத்தில் அமைதியையோ சந்தோஷத்தையோ நிறைவையோ தராது. தேவ பிரசன்னமில்லாத குடும்பங்களில் மதுபானமும் களியாட்டங்களும் நடக்கின்றன. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல என்று வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பு நண்பரே, நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் உள்ளது. அதை மதுவினால் சீராட்டி வாழ்க்கையின் சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ இழந்துவிடக்கூடாது. மாறாக சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தேவன் அன்பில் நிறைந்து வாழ்வோம். என்ன செய்வோமா?